சந்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். கௌதர்பார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட பூஜை பொருட்கள், பசு போல தூய்மையானது கௌதர்பார். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. மகர ராசிக்காரர்களுக்கான 2025 சனி பெயர்ச்சியினுடைய பலாபலன்கள் என்ன சார்? மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே இது நாள் வரை தகரமாகிவிட்டார்கள் என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இவர்களுக்கு இந்த 7.5 சனி எந்தெந்த பிரச்சனைகளை கொடுக்க முடியுமோ அனைத்து பிரச்சனைகளையும் கொடுத்தது. குறிப்பாக இந்த உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், இவர்கள் சந்திக்காத பிரச்சனைகளே இது நாள் வரை இல்லை என்று சொல்லலாம். நிறைய பேருக்கு லீகல் இல்லீகல் எல்லா ப்ராப்ளம்ஸுமே இருந்தது. கடனாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், லீகலாக இருக்கட்டும், இங்கேருந்து வேறு ஒரு ஊருக்கு போய் அந்த ஊரில் லீகல் ப்ராப்ளம், அட்லீஸ்ட் உள்ளூரில் ஒரு ப்ராப்ளம்னா கூட நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு 4 பேர் வருவாங்க. மொழி தெரியாத ஒரு ஊர், யாருனே தெரியாத நபர்கள்ட்ட போய் இவர்களுக்கு லீகல் ப்ராப்ளம், இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தான் இவர்களுடைய பிரச்சனை. யாரோ செஞ்ச பிரச்சனைகள், ஆனால் பழி இவர்கள் மேல். அது ஒர்க்காக இருந்தாலும், கடன், நோய் என்னவென்றே தெரியவில்லை. எதிரி தொல்லை, சத்துரு தொல்லை, வம்பு வழக்கு. நாம் ஒரு இடத்தை வாடகைக்கு விட்டு அதை ஆக்கிரமித்து கொண்டு அந்த இடத்தில் அவர்கள் காலி பண்ண மாட்டேன் என்று சொல்வது. அவர்கள் தான் நமக்கு அந்த டெபாசிட்டோ அட்வான்ஸோ கொடுக்கணும், ஆனால் நம்மள்டம் பணம் கேட்பது, கூடுதலாக பணம் கேட்பது, வாங்கி கொண்டு காலி பண்ண மாட்டேன் என்று சொல்வது போன்ற நிறைய பிரச்சனைகள். இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு 1% தான். நிறையா பேர் லீகல் ப்ராப்ளம், கண்டினியூஸாக ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கக்கூடியது, ட்ரீட்மெண்ட்டு செல்லுபடியாகவில்லை, நிறைய செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணியும் முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலை. இப்படியெல்லாம் மகரம் வந்து சீர்குலைந்து விட்டது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. 7.5 வருஷமும் பூரணமாக அனுபவித்து விட்டார்கள். இவர்களுக்கு ஒரு ஆறுதல் என்னென்னா, இப்போ இந்த குரு பயிற்சி நடந்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒளி கிடைச்ச மாதிரி. இந்த இடத்துல போனால் ப்ளஸ் வரலைனாலும் மைனஸ் வராது அப்படின்னு ஒரு அமைப்பில் கொஞ்சம் ஒரு தெளிவு இப்போ அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இப்போது இவர்களுக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் என்னவென்றால், மீண்டும் மகரம் சிகரம் ஏறும் அப்படிங்கிறத இவர்கள் நிரூபிக்கக்கூடிய காலகட்டம். பூரணமாக இவர்களுக்கு இந்த 7.5 சனி என்பது விடுகிறது. இன்னும் 22.5 வருஷத்துக்கு இவர்கள் இந்த 7.5 சனி அப்படிங்கிற ஒரு வார்த்தையவே இவர்கள் கேட்க வேண்டாம். அப்போது இவர்கள் எங்கே தொலைந்தார்களோ, எங்கே அவமானப்பட்டார்களோ, அதே இடத்தில் இவர்கள் இனி சாதிக்கக்கூடிய காலகட்டம், விட்டதை திரும்ப எடுக்கக்கூடிய காலகட்டம். ஒரு பொதுத்தளத்தில் இவர்கள் அங்கீகரிக்கப்படுவார்கள். ஒரு சபையில் இவர்களது குரல் என்பது எடுபடும். இதனால் வரை இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, இடம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, மகர ராசிக்காரர்கள் பீஸ் பீஸாக செதறடிக்கப்பட்டு விட்டார்கள். எப்படியெல்லாம் இவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை நான் கண்களுக்கு முன்பாகவே பார்த்திருக்கிறேன். எனக்கு அவ்வளவு வாடிக்கையாளர்கள் மகர ராசிக்காரர்களில் இருக்கிறார்கள். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, 7.5 சனியில் ஜென்ம ராசியில் சனி வரும் பொழுது ஒரு அஸ்ட்ராலஜர் அவங்களுக்கு அஸ்ட்ராலஜியே பார்க்காதீங்கன்னு சொல்லுது. ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகளும் அவர்களுக்கு இருந்தது. இனி இவர்கள் வெற்றி பயணம் என்பது கண்டிப்பாக உண்டு. மகர ராசிக்காரர்கள் வந்து சிகரம் ஏறுவார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையே வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஆறுதலாக இருந்திருக்கும். நீங்கள் சொல்கிற அவ்வளோ விஷயங்களையும் அவங்க கடந்து தான் வந்திருப்பாங்க. நிச்சயமாக இந்த தருணத்தில் இவங்க இந்த பெயர்ச்சியின் போது தவிர்க்க வேண்டியதுன்னா என்ன? தவிர்க்க வேண்டியது என்றால், இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களுக்கு ஒரு ஏறுமுகம் என்பது உண்டு. ஆனால் இவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 3 இடத்தில் இருக்கக்கூடிய சனி 3 பார்வையாக 5 வீட்டை பார்க்கிறது. இது புத்திரஸ்தானம்,
குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் என்பது இவர்களுக்கு தேவை. இவர்கள் தவிர்க்க வேண்டியது என்றால் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இவர்கள் ஈடுபட வேண்டும். இது காலகட்டங்களில் குரு பகவான் 6 வீட்டில் இருக்கிறார், மேலும் 2 இடத்தில் ராகு இருப்பதனால் வார்த்தைகள் மற்றவர்களை புண்படுத்தாமல் இவர்கள் புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து இவர்களுடைய மாணவர்கள், அதாவது இந்த ராசியில் இருக்கிற மாணவர்களினுடைய கல்வி நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? மகர ராசிக்காரர்கள் இப்பொழுது ஒரு வைராக்கியமாகவும் தாங்கள் பிடித்த விஷயத்தை ஒரு விதமான பிடிவாதத்துடன் செயல்படுவார்கள் என்றே நாம் சொல்லலாம். மாணவர்களாக இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தில் இறங்கிவிட்டார்கள் என்றால் அதன் எல்லை வரை போய்விடுவார்கள். எனவே அவை ஆக்கப்பூர்வமான விஷயமாகவும் நமக்கு பயனுள்ள விஷயமாகவும் இருக்க வேண்டும். அதை மட்டும் இவர்கள் பார்த்து கொண்டால் கண்டிப்பாக இவர்கள் வெற்றி கொடி நாட்ட முடியும். அடுத்து மகர ராசிக்கார ராசியில் இருக்கிற பெண்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி அனுகூலமாக இருக்கிறது. இது காலகட்டங்களில் புத்திரகாரகன் குரு 6 பாவத்தில் இருப்பதனால் இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 7 இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியை சப்தமமாக பார்ப்பதனால் இவர்கள் உடலில் கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அதற்கு தேவையான இயற்கை வைத்தியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதலாக இவர்கள் டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கொள்வது புத்திசாலித்தம். அடுத்து வந்து நம்ம மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து செய்யக்கூடிய பரிகாரங்கள், சனி பெயர்ச்சிக்கு இவர்களுக்கு பிரத்யேகமான பரிகாரங்கள் தேவையில்லை. 2 இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ற கிரகத்துக்கும் 6 இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு என்ற கிரகத்திற்கும் மட்டும் பரிகாரங்கள் தேவைப்படுகிறது. அதனை வேற ஒரு பதிவில் நான் சொல்கிறேன். பொதுவாக இவர்கள் பெருமாள் வழிபாடு செய்வது, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது இவர்களுக்கு ஒரு நல்ல ஏறுமுகத்தை கொடுக்கும். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பெயர்ச்சி ஃபுல் மார்க்ஸ், 100 to 150, 200 மார்க் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா பூரணமாக உங்களுக்கு 7.5 சனி விடுது. இனி 22.5 வருஷத்துக்கு அப்புறமேட்டு தான் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்க போகிறீர்கள். அதனால் ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு. மகர ராசிக்காரர்கள் மீண்டும் ஒருமுறை பதிவு செய்யணும், சிகரம் ஏறுவார்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக இந்த காணொளி அவங்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதியையும் அடுத்த கட்டத்துக்கு எப்படியெல்லாம் நகர்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வுகளையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். 2025 ஆண்டுக்கான சனி பெயர்ச்சி எப்போ ஆரம்பிக்குது சார், என்ன மாதிரியான பலாபலன்களை தருது, அங்கே என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள், கிரக சேர்க்கைகள், என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் நடக்க இருக்கு பொதுவாக? இது நாள் வரைக்கும் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது மீன ராசியை நோக்கி பயணிக்கிறார். கணக்கை முடிப்பதற்கு தயாராக காத்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் அப்படின்னு நம்ம இதை வந்து சொல்ல முடியும். ஏன்னா காலபுருஷ சக்கரம் மேஷத்தில் ஆரம்பித்து மீனத்தில் முடியுது. இப்போ மீனத்தில் சனி பிரவேசம் செய்யும் பொழுது அதனுடைய ஒரு ஃபுல் சர்க்கிள் முடியுது. பிராப்த கர்மத்துக்கு அதிபதி, பாரபட்சமின்றி தண்டனையை வழங்கும் நீதிபதி. அதுக்காக தண்டனையை மட்டும்தான் கொடுப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது. பரிசுகளையும் சில ராசிக்கு கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். பிராப்தம் அப்படின்னா உங்களுடைய பிராப்தம், கர்மம் அப்படின்னா உங்களுடைய செயல். உங்களுடைய செயலில் வரக்கூடிய நல்ல விஷயங்களாக இருந்தால் அதற்கு பரிசுகளும், அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இல்லை அப்படின்னா உங்களை தண்டிப்பது என்பது தண்டிப்பதின் நோக்கம் கிடையாது, உங்களை திருத்துவதின் நோக்கமாக நீங்கள் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனால்தான் சனி பகவான் எங்கே உச்சமடைகிறார் என்றால் இந்த துலா ராசியில். அதன் சின்னம் நீதி தேவதையின் கண்கள், ஒரு கருப்பு வஸ்திரம், வஸ்திரம்னா துணி, கருப்பு வஸ்திரத்தால் கட்டப்பட்டிருப்பது போல் பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் வந்து சரி இவர் வேல்சங்கர் நம்மளை பற்றி நிறைய பேசியிருக்கிறாரு, இவருக்கு கம்மியாக தண்டனை கொடுப்போம், இந்த மேடம் நம்மளை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க, இவங்களை தண்டிக்காமல் விட்டுருவோம் அப்படின்லாம் அவர் பண்ண மாட்டார். யாருக்காக இருந்தாலும் ப்ளஸ்ஸுனாலும் மைனஸ்னாலும் கணக்கில் வெயிட்டிங் லிஸ்ட்டு RAC இப்படிலாம் வச்சுக்க மாட்டார், ஃபுல்லாக கணக்கை வந்து தீர்த்துருவார். இதில் வழக்கமாக நம்ம எதிர்பார்க்கிறத விட இந்த தடவை ஏன் அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னா, இப்போது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு சுத்தில் வந்து இவருடைய நிறைய விஷயங்கள் பூரணமாகிறது. ஏனென்றால் இவர் ஒரு குருவின் வீட்டில் போய் சஞ்சாரம் செய்கிறார். குருவின் வீட்டுக்கு போவதற்கு முன் இவர் ராகு என்ற ஒரு கிரகத்தை கடந்து செல்கிறார். இப்போ ராகு வந்து மேலிருந்து, அதாவது மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வருகிறது, சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்கிறார். இந்த பெயர்ச்சியானது இந்த குரோதி வருடத்தின் கடைசி, அதாவது 29/3/2025 அன்று தான் நடக்க இருக்கிறது. ஆனால்
இந்த சனியும் ராகுவும் ஒன்றாக சேரும் பொழுது, அது ஒன்றாக சேருவது அப்படின்னா இதை கொஞ்சம் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். இப்போது மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம், புரட்டாதி நாலாம் பாதத்தில் ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். இதை ஒரு சேர்க்கையாக எடுத்துக்க முடியாது, ஏன்னா 20 டிகிரி வித்தியாசத்தில் வருது. ஆனால் இதே கும்பத்தில் புரட்டாதி மூன்றாம் பாதத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது, இதே மீனத்தில் புரட்டாதி நான்காம் பாதத்தில் ராகு இருக்கும் பொழுது, இரண்டு கிரகங்களும் வெவ்வேறு ராசியில் இருந்தாலும் நீங்கள் இதனை ஒரு சேர்க்கை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவை 13 டிகிரிக்குள் வந்து விடுகின்றன. குறிப்பாக 6 டிகிரிக்குள் பிரவேசம் செய்யும் பொழுதோ அல்லது 3 டிகிரிக்குள் பிரவேசம் செய்யும் பொழுதோ இந்த சனி என்ற கிரகம் பூரணமாக ராகுவால் அஸ்தங்கமாகி விடுகிறது. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். கௌதர்பார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட பூஜை பொருட்கள், பசு போல தூய்மையானது கௌதர்பார். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது.